ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது வடிவு கிச்சனில் எங்கள் வீடு. இது ஃப்ரண்ட்டு கேட்டு, சில்வர் கேட்டில் போட்டிருக்கோம். இந்த கேட்டு திறந்த உடனேமே இப்போ இது வடக்கு பார்த்த வாசப்படி, இது வந்து கார் செட்டு. வடக்கு பார்த்து வச்சதுனால கார் செட்டு சைடில் வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கார் செட்டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா மாடியில் ரெண்டு ரூம் போட்டிருக்கோம். மாடியில் குடியிருக்கிறதுக்காக படி. இது ஒரு மரம், மாங்காய் மரம்னு வச்சுருக்கோம். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது பஞ்சாயத்து தண்ணி, அது போர் வாட்டர் ரெண்டு கனெக்ஷன் இருக்குது. இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து இதுதான் இரும்பு டோரு என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தையல் மிஷின் வச்சுருக்கோம். ஏதாவது மிஷினில் தைச்சிக்கிறேன்னா தைச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜநிலைன்னு சொல்லுவாங்க, ராஜநிலை கதவு. இதுதான் ஃப்ரண்ட்டு கதவு. இதுக்கு வந்து ஒரு பக்கம் கண்ணாடி வச்சு, ஒரு பக்கம் கதவு வச்சு, ஒரே பெரிய கதவாக வச்சுருக்குறோம். இது உள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஹாலில் ஒரு சோபா போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாமி, மேலே என்ன டெக்கரேட் லைட்டு கலர் கலராக மாறும் அந்த மாதிரி லைட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணதுனால இந்த இடத்துல முதல்ல ப்ளூ இருந்தது, இப்போ க்ரீன் பண்ணிட்டோம். இங்கே டபுள் சோபா வச்சுருக்கோம். இதுதான் ட்ரெஸ்ஸிங் டைனிங் டீப்பாயி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் கபோர்டு ஒர்க் பண்ணாங்க இல்லைங்க, அது ரெண்டு கபோர்டு பண்ணாங்க. இது வந்து கிளாஸில் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு. இது வந்து சாமி, பெருமாள், பெரிய பெருமாள், விநாயகர் எல்லாம் வச்சுருக்கோம். இங்கே தான் ஒரு பூஜை ஒரு வீடியோ போட்டு காமிச்சேன், என்ன கார்த்திகை விளக்கெல்லாம் உங்களுக்கு போட்டது. இப்போ வந்து இதுதான் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம், அதனால உங்களுக்கு ஒரு வீடு காமிச்சேன். இது ஒரு பாத்ரூமு, இந்தியன் டைப் மாடல். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, இதுக்குள்ளார தான் வுட்டன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே அயன் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா மரக்கதவு போட்டோன்னு சொன்னால இங்கே மர வேலை செஞ்சாங்கன்னு அந்த ஆசாரிங்கெல்லாம் இந்த மெரூன் கலர் செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது வந்து பீரோ மாதிரி, இதுக்கு ஒரு கதவு, அதில் ஒரு சாவி பூட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டைனிங் ஹாலு. டைனிங் ஹாலே நாங்கள் பூஜை ரூம் பண்ணியிருக்கோம். இந்த பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா சிவன், மகாமேரு, அம்பாள் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து டெய்லி நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுவார் எங்கள் ஹஸ்பண்ட். இது பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இந்த பூஜை பண்ணும்போது இது சாமி ரூம் மாதிரி பண்ணியிருக்கோம். மேலே ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டபுள் டோர் பெருசு பெருசாக வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது திருப்பதி பெருமாளுக்கு பின்னாடி அங்கே ஒரு ஓப்பன் விட்டுருந்தோம், அந்த ஓப்பனில் பெருமாள் சாமி வச்சிட்டோம். இப்போ கீழே வந்து அது ஒரு கபோர்டு ஒர்க் மாதிரி பண்ணி, அங்கே பார்த்திங்கன்னா இந்த வேண்டாங்காத ஜாமானமெல்லாம், ஏதாவது கிளாஸ் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புதுசு புதுசாக வாங்கினோம்னா இங்கே வச்சுக்கிறது, வேணும்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு டோர் போட்டிருக்கிறாங்க. இது டைனிங் ஹாலு, ஏற்கனவே டைனிங் டேபிளாக வாங்கிட்டோம். எங்கே இதுதான் ஃப்ரிட்ஜுங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது, இங்கே ஒரு கடை மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த கடை ரூமில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கடை வைக்கலான்னு ஒரு கப்போர்டு ஒர்க்லாம் பண்ணணும், ஆனால் கடை இப்போதைக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள், மேலே வந்து ஒரு கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டு டோர் மாதிரி இருக்குது, உங்களுக்கு இப்படி திறந்து யூஸ் பண்ணிக்கணும். டபுள் டோர் இது. இதே மாதிரி டபுள் டோர் டபுள் டோராக மூணு செட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ், இது ரோடு, இது ஒரு சின்ன கேட்டு. இப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் அந்த டைனிங் ஹாலுக்குள்ளே வர்ற கேட்டு. சின்ன கதவு, அது ஒரு தேக்கு கதவு போட்டிருக்குறோம். இப்படி இது மாதிரி உள்ளே வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த கிச்சனுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜு, இந்த பக்கம்தான் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் விட்டுருக்குறோம். இதில் தோசை, சப்பாத்தி அது மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் வெங்காயமெல்லாம் இப்படி ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஈரப்பாசமெல்லாம் வந்து அதில் பட்டுரும். அப்போ பேப்பர் அழுக்காயிருச்சுன்னா மாற்றிக்கிட்டு வேறு பேப்பர் போட்டுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இந்த கூடையெல்லாம் நம்ம விளைக்கலாம், ஒன்றுமே அழுக்கே ஆகாது. உங்களுக்கு அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கபோர்டெல்லாம் வுட்டன் ஒர்க் பண்ணதுனால இது வேஸ்ட்டாக இருந்தது. அதில் நான் வந்து அப்பப்போ வாங்கின திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்குவேன். அப்போ தான் நமக்கு தெரியும், டக் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இது இருக்குதா இது இருக்குதான்னு நம்ம புழங்கிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி இங்கே எல்லாம் வச்சுட்டேன். இது ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இது வந்து இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் சிம்னி வைக்கவே இல்லை. ரெண்டு ஜன்னல் இருக்குது எங்களுக்கு, சிம்னி வேணான்ட்டோம். இப்போ வந்து இதில் பைப்பில் வேலை கழுவிக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு ஷெல்ஃபு, அது ஏதாவது எமர்ஜென்சி வச்சுக்கலாம். நான் மாவாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி கப்போர்டு, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்களா, அதனால் நான் சிம்னி தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கப்போர்டு ஒர்க்கு, அதுலேயும் கொஞ்சம் ஜாமான எண்ணெய் தாளிக்கிற ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இது தாங்க ஓப்பன், இதில் வழியாக நீங்கள் தோசை ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே கபோர்டு ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். இது கரண்ட் அடுப்பு, இங்கே ஏதாவது தண்ணி கிண்ணி சூடு பண்ணிக்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பக்கம் போனோம்னா வழி, இந்த வழியாக வெளியில் போய் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இப்படி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லா கபோர்டு ஒர்க்கும் உங்களுக்கு பச்சையும் ஒயிலட்டும் கலந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கரண்டி வச்சுக்கிற மாதிரி. கீழே வந்து கப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். கீழே மூணாவது டோர் வந்து பிளேட் மாதிரி வச்சுக்கிறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெய் ஆயில் ஐட்டம் இது மாதிரி வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அது சிலிண்டர் உள்ளே வச்சு தரமாட்டேன்ட்டாங்க. அது பார்த்திங்கன்னா இப்படி சைடாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நெய்யெல்லாம் வச்சுருக்காங்க, வச்சுக்கலாம். இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். இதில் வந்து அரிசியெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. கிச்சனுக்கு பச்சை கலர் தெரியாமல் அடிச்சிட்டோம், பார்த்தா கபோர்டு ஒர்க்கும் பச்சையாக அமைஞ்சிக்கிச்சு பாருங்கள். இதெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ரஃப்யூஸ் ரூம் மாதிரி. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருந்தோம், வாஷிங் மிஷின் கெட்டு போனதுனால இங்கே ஒரு கபோர்டு வச்சு சும்மா இரும்பு செல்ஃப் வச்சு அதில் வேணுங்கிற துணியெல்லாம் பையனோடது அது மாதிரி வேண்டாங்க அதெல்லாம் வச்சுருப்போம் ஸ்டோர் ரூம் மாதிரி. இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் அட்டாச்சுடு. இதுக்கு இங்கே ஒரு டோர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுவும் மெரூன் கலரே தான். கலர் கலராக கேட்டோம், ஆனால் மை ஹஸ்பண்ட் வந்து ஒன்றே ஒன்று தான் சாய்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ பாருங்கள், இதில் தான் நான் அன்றைக்கி உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா, சூடமெல்லாம் போடணும். சூடமெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு பாச்சை கொண்டு வச்சிங்கன்னா நல்லா கம்ம கம்மன்னு வாசடிக்குன்னு. அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி எங்கள் பையன் ஃபோட்டோ எடுக்கிறதுல நம்பர் ஒன், அதனால் ஃபோட்டோ கேமராலாம் வச்சுருக்கான். இது மாதிரி பூட்டி இப்போ சாவி கொடுத்துருக்காங்க, பூட்டிக்கலாம். பாருங்கள் இந்த கபோர்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பெட்டு, இந்த பெட்டில் பாருங்கள் எங்கள் பையன் படுத்துருக்கான், அவனுக்காக டிவி, அவன் கிரிக்கெட் பார்த்துட்ருக்குறான். இங்கே வந்து இது வழியாக வெளியில் போயிடலாம். வெளியில் போனோடனே இதுதான் ஸ்டோர் ரூமு, வெளியில் போனால் சாமி ரூமு பெட்ரூமு, அது மாதிரி அப்படி லைனாக நேராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நேராக போயிடலாம் வெளியில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த கபோர்டு திறந்து காமிக்காமல் விட்டு இல்லைங்களா, அதுதான் இந்த கிச்சனில் அந்த கபோர்டு மேலே எல்லா திங்ஸும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஜாமானெல்லாம் வச்சு இது கபோர்டு மாதிரி மூடிக்கிறது. எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட ஜாமானம், எதைத்தான் வைக்கிறதுன்னு தெரியலைங்க, அந்தளவுக்கு இருக்குது. ஆதி மேலே தூக்கி போட்டுட்டோம் எல்லாமே கழுவி கழுவி. பொங்கலுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் வீடு. பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கபோர்டு போட்டு கொடுத்துருக்குறாரு. இது தான் நாங்களாம் அரிசி வச்சுக்குவோம். இதெல்லாம் நான் திறந்து காமிக்கலாம், அதனால தான் காமித்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது அப்பப்போ யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன், அப்பப்போ டக் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்காக கீழாக வச்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள்லாம் கழுவிட்டு கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கபோர்டு நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு பெட்ரூமில், அதில் வந்து டெய்லி நார்மலாக யூஸ் பண்ணுவோம்லங்க, டெய்லி ரஃப் யூஸ் துணியெல்லாம் இதில் இருக்கும். இது ஒரு பெட்ரூமில் வச்சுருக்குறோம். இந்த கபோர்டு வந்து பூட்டிக்கிற மாதிரி அங்கங்கே அந்தூரண்டை வச்சுருக்கோம் பார்த்திங்களா. பாச்சை கொண்டு வச்சிங்கன்னா பாச்சையே வராது, அதுக்காக தான் நான் இது மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் பூட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, சாவி போட்டு எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேலே இதே மெரூன் கலரை கபோர்டு ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம சாப்பிட போகலாம். இன்றைக்கி தேங்காய் சாதம், லெமன் சாதம், கத்திரிக்காய் பிரியாணி மாதிரி கத்திரிக்காய் சாதம், அப்புறம் பாவக்காய் சில்லி எல்லாம் செஞ்சோம்.
எங்கள் அம்மா எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. நான் வர்றதுக்குள்ளார கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே தேங்காய் சாதம் சில்லி மட்டும் நான் வந்து செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். எல்லோரும் விரும்பி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்களா? வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாய். மூணு சாதம் சில்லியும் வச்சாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்.